தஞ்சை மாவட்டத்தில் திருவையாறு, பாபநாசம், கும்பகோணம் ஆகிய பகுதிகளில் இருந்து சென்னை, திருச்சி, கோவை உள்ளிட்ட உள் மாவட்டங்களுக்கும் கேரளா, பெங்களூரு, திருப்பதி உள்ளிட்ட வெளி மாநிலங்களுக்கும் ஆம்னி பேருந்துகள் மூலமாக சுமார் 2 லட்சம் வாழை இலைகள் அனுப்பப்பட்டு வந்தன. இந்நிலையில் கொரோனா தொற்று காரணமாக இரவு நேர ஊரடங்கு தமிழகத்தில் அமுல்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் வெளி மாவட்டம் மற்றும் வெளி மாநிலங்களுக்கு அனுப்புவதற்காக தயார் நிலையில் இருந்த லட்சக்கணக்கான வாழை இலைகள் தேக்கம் அடைந்துள்ளன. இதனால் தங்களுக்கு பல கோடி ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். பாதுகாத்து வைக்க முடியாத அழுகக்கூடிய வாழை இலை, வாழைப்பூ, காய்கறிகள், பூ வகைகள் இவற்றை ஏற்றுமதி செய்ய பாஸ் வழங்க வேண்டுமென்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேபோன்று வெளி மாவட்டம் மற்றும் வெளி மாநிலங்களுக்கு அனுப்பப்படும் பொருட்கள் பெரும்பாலும் இரவு நேரங்களில் மட்டுமே அனுப்பப்பட்டு வருகின்றன. இரவு நேர ஊரடங்கால் தங்கள் ஏற்றுமதி முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் அரசு பேருந்துகளில் ஏற்றிச் செல்வதற்கு அனுமதி அளித்தால் அதற்கான தொகை செலுத்த தயாராக இருப்பதாகவும் கூறுகின்றனர். நாங்கள் தொடர்ந்து வாழை இலை, காய்கறிகள், பூக்கள் போன்ற எல்லா பொருளும் விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஒரு மாதமாக கொரோனாக்கு பிறகு ஓரளவுக்கு ரிலீஸ் ஆனதில் எங்களுக்கு வாழை இலையெல்லாம் விற்றுச்சு. இப்போ திடீர்னு ஊரடங்கு இரவு நேரத்தில் போடுறதுனால எந்த மார்க்கெட்லேயும் எந்த லாரியும் ஓடாதுன்னா எங்களுக்கு வாழை இலை, காய்கறிகள் எதுவும் கொண்டு வராதுன்ட்டாங்க. எல்லாமே பறிக்காமல் வயலில் வீணடிச்சிக்கிட்டு இருக்குது. இது மறுபடியும் எங்களுக்கு மேலே நஷ்டமாகிட்டு இருக்குது. இப்போ தான் வெள்ளத்தில் அடிபட்டு நஷ்டம்னா இது ஒரு செயற்கையாக ஒரு நஷ்டமாயிடுச்சு. இது அரசு உடனடியாக இந்த ஆமினி பஸ் ஓடாது, லாரி ஓடாதுன்ட்டாங்க. அதனால் எந்த விதமான பொருள் எங்களால் மூவ் பண்ண முடியல. நாங்கள் பகலில் தான் அறுவடை செஞ்சு இரவு நேரத்தில் மார்க்கெட்டில் கொண்டு போய் இரவு பூரா வீணடிக்காமல் அடுத்த நகரங்களுக்கு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, சென்னை போன்ற பெருநகரங்களுக்கு இலை, பூக்கள், பழங்கள், காய்கறிகள் எல்லாம் போய்கிட்டு இருந்துச்சு. நீங்கள் பாலுக்கெல்லாம் விளக்கணிச்சு அந்த மாதிரி இந்த காய்கறிகள், இலை, பூக்களுக்கும் விளக்கலிங்க. இல்லைன்னா அதுக்கெல்லாம் ஒரு பாசுனால கொடுங்க. அதுவும் இல்லைன்னா நீங்கள் அரசு பஸ்ஸில் எங்களுக்கு இருக்கையெல்லாம் எடுத்துகிட்டு எங்களுக்கு அதை ஏற்றிட்டு போய் எங்களுக்கு விலை நஷ்டமாகாத அளவுக்கு எல்லாத்தையும் கொண்டு போய் நகரத்தில் சேருங்க. அதே மாதிரி அப்படி பகல் நைட்டில் எங்களுக்கு வாகனமே கொடுக்கலைன்னா, நீங்கள் பகல் நேரத்தில் தான் போகணும்னு சொன்னீங்கன்னா, எங்கள் சில்லிங் யூனிட்டு குளிரூட்டப்பட்ட வாகனத்தை எங்களுக்காக தஞ்சாவூர்லேருந்து அனுப்புங்க, எல்லா நகரத்துக்கும் அனுப்புங்க. எங்கள் விவசாயிகள் ஏகப்பட்ட நஷ்டத்தில் பாதிச்சிருக்கோம். இதுக்கு மேலே நஷ்டம் அடையாமல் உடனடியாக போர்க்கால அரசு நடவடிக்கை எடுக்கணும்னு விவசாயிகள் சார்பாக கேட்டுக்கிறேன். பொருட்கள் அனைத்தும் வீணாகி கொண்டிருப்பதால் வாழை இலை, பூ, பழங்கள், காய்கறிகள் போன்ற பொருட்களை ஏற்றுமதி செய்ய போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த விவசாயிகளின் குரலாக உள்ளது. மாலை முரசு செய்திகளுக்காக கும்பகோணத்திலிருந்து செய்தியாளர் செந்தில்குமாருடன் ஷீபா.